நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி வாறு தேவ சமூகத்திலே நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல இந்த நல்ல வேலையிலும் கூட நம்முடைய நல்ல சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா இம்மட்டும் தகப்பனே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா ஆண்டவுரே நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய சுத்த கிருபை தகப்பனே அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையிலும் கூட நீர் எங்கள் கூட பேச வேண்டுமென்று செபிக்கிறோம் அண்டுடைய சத்திய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களுக்கு இன்னும் சமீபமாக இருக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம்ப்பா வார்த்தைகள் கிடைத்தவுடன் அதை புசிப்பதற்கு ஏற்ற நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று செபிக்கிறோம் நம்முடைய நல்ல பொற்பத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களும் உமக்கு நேராகவும் பரலோகத்தின் கிருபைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாகவும் நேரமாகவும் மாற்றித்தர வேண்டுமென்று செபிக்கிறோம் உடைய நல்ல பொறுப்பாதத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே அன்பார்ந்த ஜாசுபா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே தேவசேன ஜப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் சுகத்தோடும் தேவ பெலத்தோடும் தேவ கிருபையோடும் நிலைத்திருக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆமேன் ஒரு சின்ன பாடலை பாடிவிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் வாரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேரும்மையா பந்திதனில் சிறியவரா மெங்களிடம் வாரும்மையா போதகரே வந்தமிடம் தங்கியீரும் ஒளிமங்கி ஈருழாச்சே உத்தமரே வாருமையா களித்தீரவு காத்திருப்போ கழித்திரவு காத்தீருப்போம் காதலனே கருணை செய்வாய் வாரும்மையா போதகரே வந்தமிடம் தங்கியரும் நானிருப்பே நடுவில் என்றாய் நாயன் உன்னாமம் நாமம் நமஸ்கரிக்க தாமதம் ஏன் தாயை பூரிய தாமதம் ஏன் தாயை பூரிய தற்பரனே நலம் தருவாய் தற்பரனே நலம் தருவாய் போதகரே வந்தமிடம் தங்கீரும் இந்த நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் கடந்த ரெண்டு வாரங்களிலே நாம் பொறுமையை குறித்து நாம் சிந்தித்தோம் பொறுமை நமக்கு தேவையான ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கின்றார் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஏசப்பாவினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்த வாரத்திலே சிந்தித்தோம் இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுதும் கூட பொறுமையாயிருந்தார் அவரை பார்த்து அநேகர் எள்ளி நகையாடினார்கள் அவரை குறித்து வேதனையான வார்த்தைகளை சொல்லி பரிகசித்தார்கள் ஆனாலும் தன்னுடைய பொறுமையிலே நிலைத்து நின்றார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா சூழலையிலும் நம்மை பரிகசிக்கும் பொழுதும் நம்மை வேதனைப்படுத்தும் பொழுதும் நம்மை துன்பப்படுத்தும் போதிலும் கூட நாம் பொறுமையாயிருக்க வேண்டும் என்று ஏசப்பாவின் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஏசப்பாவின் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து செவிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் தான் அவரிடத்தில் இருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படி செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றையும் கற்றுக்கொள்ள இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள முடியவே முடியாது இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த பொறுமையை குறித்து அவர் எழுதுகின்றார் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று பௌலப்போசலன் தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களிலே நான் இருந்தேன் என்பதை குறித்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது அனுபவித்த ஒன்றைத்தான் ஒரு மனிதனால் எழுத முடியும் அனுபவிக்காத ஒன்றை ஒருவராலும் சொல்ல முடியாது அப்படி சொல்வாரே ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிகளும் அவருடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் அதிகமாக காணப்படும் என்று நாம் வேதத்தின் வழியிலே நாம் சிந்திக்கலாம் இங்கே பார்க்கின்றோம் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது பொறுமையாய் பொறுமையாயிருங்கள் இவருடைய வாழ்க்கையிலே என்ன உபத்திரவம் வந்தது என்று சொல்லி ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆதலால் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன் ஐந்தாம் வசனம் எப்படி என்றால் நாங்கள் மக்கத்தொனியான நாட்டிலே வந்தபோது எங்கள் எங்கள் சரீரத்திற்கு இழைப்பார்கள் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலையும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது இந்த அருமையான பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழிய வாழ்க்கையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று பணி செய்ய ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு அநேக உபத்திரவங்களை அநேக துன்பங்களை அநேக வேதனைகளை சகித்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே பவுல் அப்போசலன் மிகவும் ஒரு வசதி படைத்தவர் அவருடைய வசதிகளை நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு மிகுந்த செல்வம் உண்டாயிருந்தது கமாலியல் சங்கத்தில் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்று அறிந்தவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த கமாலியல் என்பவர் மிகவும் ஒரு சிறப்பான வேத பண்டிதர் ஆவார் அவரிடத்தில் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை கற்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணப்பட்ட மனிதர்கள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த பவுல் அப்போசலன் மிகுந்த இருந்தார் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் அநேக துன்பங்கள் அநேக வேதனைகளை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் அப்போது சில நடபடி புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தின் கொண்டு நீங்கள் அதுக்கு அடுத்த வச அதிகாரங்களெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக துன்பங்களின் வழியாக அநேக உபத்திரவங்களின் வழியாக கட்டுகளிலும் காவல்களிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் பிரயாணங்களிலும் அதிகமாய் கஷ்டப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம் அவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் கூட அவர் பொறுமையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது அவர் இருந்தார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் பொறுமையாயிருக்க அழைக்கப்படுகிறோம் பொறுமை என்பது தேவன் கொடுக்கின்ற வெகுமதி தேவ சமூகத்துல ஒரு விசுவாசி ஒரு ஊழியர் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய சுபாவத்தில் இந்த பொறுமையை கொடுக்கின்றார் இந்த பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையும் சகிக்க முடியும் அன்புக்குரியவர்களே ஆகவேதான் வேதம் சொல்லுகின்றது பௌல அப்போசலன் சொல்லுகிறார் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் உபத்திரவம் வரும் பொழுது துன்பம் வரும் பொழுது இக்கட்டு காலங்களிலே நாம் பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தது உண்டா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள் யோசித்து பாருங்க நாம் பொறுமையாக இருக்கிறோமா பொறுமையாக இருந்தால் தேவ சமூகத்தில் ஒருநாள் ஏசப்பாவை பார்க்க முடியும் யோபின் வாழ்க்கையில் நாம் சிந்தித்தோம் கடந்த வாரங்களில் சிந்தித்தோம் அவர் உபத்திரவத்தின் வழியில் கடந்து வந்தாலும் கூட அவர் பொறுமையாக இருந்தா யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோபின் முகத்தை தேவாதி தேவன் பார்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன் அவரை பார்த்தார் தெரியுமா ஒவ்வொத்திரவத்திலையும் நிதானத்தை கற்றுக்கொண்டா நிதானமாய் பேசினா நிதானமாய் வாழ்ந்தார் ஆகவே தான் இந்த நிதானம் என்ற வார்த்தை எங்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னா பொறுமைக்கு பயன்படுத்தப்படுகிறது பொறுமை இந்த பொறுமை தான் நிதானத்தை கற்றுக்கொடுக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையாயிருப்பதற்கு பிரயாசப்படணும் பிரயாசப்படணும் அநேக துன்பங்கள் நமக்கு வரத்தான் செய்யும் நம்முடைய சரீரம் இருக்கும் வரை நமக்கு வேதனைகள் உண்டு கண்ணீர்கள் உண்டு கவலைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் எல்லா உபத்திரவங்களிலையும் தேவை நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்து அந்த பொறுமையின் வழியாக தேவ ராச்சியத்தை தேவ சமூகத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்தருழுவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் நாம் அந்த பொறுமையை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பவுல் அப்போசலனுடைய போதனை இன்றைக்கு இன்னும் ஒரு பேத வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது எப்ரேயருக்கு எழுதின நிருபத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மேலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது அன்புக்குரிய தேவை பிள்ளைகளே பொறுமை எதற்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தம் செய்திருக்கின்றார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்துவம் நிறைவேறுவதற்கு தேவையான மூலதனம் ஒன்றே ஒன்று பொறுமை பொறுமை ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகின்றது நீங்கள் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே யோவான் எழுதுகிறார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் இந்த நித்திய ஜீவன் என்பது தான் வாக்குத்தம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஒரு வாக்குத்தத்துவம் இருக்கிறது அது என்ன வாக்குத்தத்துவம்னு சொன்னால் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே பிரதான வாக்குத்தம் பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் அது என்ன வாக்குத்தத்து நித்திய சீவனை நான் உனக்கு கொடுப்பேன் நான் காட்டுகிற பாதையிலே செல்வாய் ஆனால் நான் சொல்லுகிற உபதேசத்திலே நிலைத்திருப்பாய் ஆனால் நான் போடுகிற ரோட்ல நீ ஓடுவாய் ஆனால் நான் காட்டுகின்ற பாதையிலே நீ பயணம் செய்வாயானால் உன் வாழ்க்கையில நித்திய சீவனை அழியாத வாழ்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதுதான் பிரதானமாய் தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நாம் எப்படி இருக்கணுமா பொறுமையாயிருக்க வேண்டும் என்று இங்கே எபிரே இருக்கிறது நிருபத்தில் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது தத்தம் பண்ணப்பட்ட பிரதான வாக்குத்தத்தை நாம் பெற்று கொள்ளணும்னா நாம் பொறுமையாக இருக்கணும் பிரியமானவர்களே பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 அவசியமான ஒன்று இந்த பொறுமை இல்லாதவர்கள் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் விழுந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே பொறுமை இல்லாமல் சில காரியங்களை செய்தபடியினால அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் அநேகம் உண்டு பிரியமானவர்களே ஆனால் இந்த வேதத்தில் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நிதானத்தை பொறுமையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த பொறுமையில் நிலைத்து வாழ ஆண்டவர் கச்ச கொடுத்தபடியினால் ஆண்டவர் இன்றைக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே அன்புக்குரிய தேவை பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம எல்லா காரியத்திலும் நிதானமாய் பொறுமையாய் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி சென்று கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் இருக்க ஆண்டவர் அன்போடு கூட நம்மை அழைக்கின்றா பொறுமை இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்று எந்த காரியத்தையும் அநேக மக்கள் வேகமாக சடசடனு நிதானிக்காமல் பொறுமை இல்லாமல் அன்பு இல்லாமல் பேசுகிறதை நாம் பார்க்குறோம் ஆனால் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குறா நீங்கள் உபத்ரவத்திலையும் இருங்க உபத்திரவத்தில் தான் அநேக நேரங்களில் மனிதன் தன்னுடைய ஆத்துமத்தை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை செயல்பாடுகளை செய்கிறதை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னா உபத்ரவத்தை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை இதுதான் உண்மை உபத்ரவத்தை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கலங்காதிருங்கள் யோவன் பதினான்காம் அதிகாரத்தில் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆகவே நீங்களும் செய்பீர்கள் என்று எசப்பா சொல்லுகிறான் அன்பு தேவ பிள்ளைகளே உபத்ரவத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போசலன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அவருடைய விசுவாச பிரயாணத்திலே ஏற்பட்ட செலவுகள் எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து தான் அவர் சொல்லுகிறார் உபத்திரவங்களில் நீங்கள் பொறுமையாயிருங்க அன்பு தேவ பிள்ளைகளே உபத்திரவம் நமக்கு எதற்கு வருகிறது தெரியுமா நம்மை சரியான நபராக மாற்றுவதற்கு இப்போ ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேலையில ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க முதல் நாளில் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூல அவர்கள் கேட்கிற அவர்கள் அவர்கள் எதையெல்லாம் நிதானித்து ஒரு ஒரு காரியங்களை கேள்வியாய் கேட்பார்கள் அதை சரியாய் பதில் சொல்லுபோருக்கு அந்த கம்பெனியில் வேலை அந்த கம்பெனியில் வேலை அதே போல தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மை சரியான நபராய் அல்லது தகுதியான நபராய் தேவராஜ்யத்திற்கு தகுதியை கொடுக்கும்படி நமக்கு உபத்திரவம் வருகிறது ஆகவே தான் பௌலப்போசலன் சொல்லுகிறான் உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாயிருங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே உபத்திரவம் வரும் பொழுது அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட கஷ்டம் வரும் பொழுது நாம நிதானமில்லாமல் பேசி விடுகிறோம் நிதானம் இல்லாமல் பேசி விடுகிறோம் அப்படி பேசவே கூடாது பிரியமானவர்களே நிதானமாய் பேசணும் யோவை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறா நீ என்னை குறித்து நிதானமாய் பேசினாய் பொறுமையாய் பேசினாய் அன்பு தேவ பிள்ளைகளே அவனுடைய சிநேகிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறா நீங்கள் என் மகனாகி யோகுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை பொறுமையாய் பேசவில்லை ஆகவே உங்கள் மேல என்னுடைய கோபம் முழுகிறது ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க பலியிடுங்கள் என் யோபுட்ட போய் சொல்லி பலியிடுங்கள் பலியிட்டால் தான் அந்த பாவ நிவர்த்தியாகும் அன்பு தேவ பிள்ளைகளே அவர்களுக்காக யோபு விண்ணப்பம் செய்தான் செபித்தான் அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது அன்பு தேவ பிள்ளைகளே உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது தோபத்ரவங்கள் சிறிது காலம்தான் ஒரு நாள் ரெண்டு நாள் சில வாரங்கள் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே அதற்கு அடுத்து வரக்கூடியது ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்வு தோபத்ரவத்தில் பொறுமையாய் சகித்தால் தௌபத்ரவங்களை நாம் பொறுமையோடு கூட அதை கற்றுக்கொண்டால் கர்த்தனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா வாக்கு தத்துவத்தை வாக்கு நீங்கள் பொறுமையாயிருங்கள் வாக்கு தத்துவத்தை பெற்று கொள்வதற்கு வாக்கு என்பது என்ன நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்கு நித்திய வாழ்வு அழியாத வாழ்வு அவரோடு கூட இருக்கும் வாழ்வு அவருடைய மடியில் போய் செல்ல பிள்ளையாய் நான் அமரும் வாழ்வு அந்த அமரக்கூடிய நல்ல வாழ்வுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா நீங்கள் உபத்ரவத்தில் பொறுமையாயிருங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை கடன் பாரத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது வியாதியோடு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது பலவிதமான இழப்புகளின் நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இசப்பா சொல்லுகிறா உங்களை அன்போடு கூட அழைக்கிறா அன்புள்ள ஆண்டவர் சொல்லுகிறா உபத்திரவத்துல நீங்க கொஞ்சம் இருங்க உபத்திரவத்துல பொறுமையா இருக்கும் பொழுது இசப்பா உங்க வாழ்க்கைய அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது அது நிரந்தரம் அல்ல என்கிற வார்த்தையை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க பிரியமானவர்களே உபத்திரவம் நிரந்தரம் அல்ல உபத்திரவும் நம்மை சேதப்படுத்துவதற்கு அல்ல நம்மை சரிப்படுத்துவதற்கு நம்மை சரிப்படுத்துவதற்கு தான் உபத்திரவம் கொடுக்கப்படுகிறது ஆகவே அன்பு தேவை பிள்ளைகளே நீங்கள் உபதிரவத்தில் பொறுமையாக இருப்பீர்களா உபதிரவத்தில் தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்களா உபதிரவத்தில் மிக பொறுமையாயிருந்தா அழியாத வாழ்வுக்கு நாம் சரிப்படுத்தப்படுகிறோம் அப்படி சரிப்படுத்தப்படும்போது தான் தேவர் ஆச்சியத்திற்கு நாம் கடந்து போக முடியும் இருந்தவாறு தேவ சமூகத்தில் நம்ம யார்ப்பணிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் அடுவரே நாங்கள் பொறுமையாயிருப்பதற்கு ஏற்ற கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமென்று சுவைக்கிறோம் உபதிரவத்தில் பொறுமையாயிருப்பதற்கு ஏற்ற நல்ல கிருபைகளை எங்கள் வாழ்வில் நீர் தர வேண்டுமென்று எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளும் உபத்திரவத்தில் பொறுமையாயிருப்பதற்கு இந்த வேதத்தை அதிகமாய் வாசிக்க அவர்களுக்கு கிருவை பாராட்ட வேண்டுமென்று செபிக்கிறோம்ப்பா ஏசுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் ஆமீன்